Chithra, Social Talk. கட்சி மீட்டிங் போவேன், அரசு நிகழ்ச்சிகளில் டெப்டி ஸ்பீக்கர் கவர்மெண்ட் பொசிஷன் தானே, எனக்குரிய ஈக்குவல் டு மினிஸ்டர் தான். ஆமாம். ஸோ என்னை வச்சு நிகழ்ச்சிகளுக்கு நான் போவேன். அப்போது வந்து அதிகமாக போனது எஸ்டிஎஸ் கேஏகன் இருந்தார். அப்போ அவங்களும் நிறைய டூர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் ஒரு த்ரீ ஃபோர் மினிஸ்டர்ஸில் ஆர்மி டூர் போவார். இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேரில் நான் மந்திரி இல்லை, டிப்டி ஸ்பீக்கர் தான் இருந்தாலும் நானும் வந்து டூர் போயிட்டே இருப்பேன். அதனால தான் 77-80 ஒரு ஆட்சி கலைஞ்சி 2 வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சது இல்லையா, 80-ல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்ற உடனே கலைச்சிட்டாங்க. அப்போது நார்த் ஆர்காடு இப்போ ஒன்றா இருந்தது, 22 தொகுதி. அதில் அந்த 22 தொகுதியில் கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு ஒரு கமிட்டி போட்டார். இப்போ எனக்கு 29-30 வயசு தான். அப்போது நான் 27-28 எம்எல்ஏ ஆனேன். இந்த 2.5 வருஷத்தில் எனக்கு 30 வயசு. அப்போ அந்த குழுவுக்கு நான் தான் தலைவர். சந்தானம்னு ஒருத்தர் பழைய டெப்டி மேயர், என்னோடய வயசில் பெரியவர் அவர். அந்த மாதிரி 2-3 பேர் கமிட்டி மெம்பர்ஸு. அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் கமிட்டிக்கு நார்த் ஆர்காடுக்கு நான் தலைவர்னா. ஸோ அப்போ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம், 22 தொகுதிங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லையே. ஸோ அது மாதிரி நம்புனா அப்படி ஃபுல்லாக கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டார், கரெக்டாக இருப்பார், சின்சியர். அவருக்கு அவர் தான் நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் தானே எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா அவர் தான் உலகம். அவரை வச்சு தானே நம்ம எல்லாமே இருக்கோங்கிறதுனால அந்த நமக்கு அந்த சின்சியாரிட்டியோடு அவர்கிட்ட இருக்கிறோம், கட்சியினுடைய இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி செலவுகளும் பண்ணுறது, நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறோம் போகிறோம். அந்த அதுவும் பார்ப்பார், யார் எப்படி வர்றவங்க போகிறவங்க. நேச்சுரலாக நான் ஆஃபீஸ் போகிறேன்னா 4-5 மணி தான் சாப்பிட வருவேன், நன்றியாக இருக்கும்போதெல்லாம். இப்போ யார் வந்தாலும் உட்காந்து, சில பேர் எப்படின்னா நம்ம வர்றவங்களுக்கு பிஏ விட்டு போக முடிஞ்சுன்னா திருப்தி ஆக மாட்டான். ஆனால் நீங்களே ஒரு வார்த்தை பேசிடுங்கம்மாங்க. இப்போ எல்லா மினிஸ்டரும் உட்காந்து பேச மாட்டாங்க. ஒரு கலெக்டர்கிட்ட பேசணும், எஸ்பிகிட்ட பேசணும், ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ போஸ்டிங்கோ நல்லதோ கெட்டதோ ஏதோ பிரச்சனையோ. இப்போ நானே உட்காந்து பிஏ போட சொல்லி நானே பேசுவேன். அது மாதிரி நாங்கள் 2-3 பேர் தான் அப்போ நான் உட்காந்துருப்பேன். கே சார், முத்துசாமி பேர், முத்துசாமி. இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள்லாம் அவ்வளோ டைம் ஸ்பேர் பண்ண முடியாது, அதில் உயிராக இருப்பாங்க, செக்ரட்டரி வருவாங்க, ஒன்று 2 ஹவர்ஸ் இருந்து போயிடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் குறிப்பாக நான்லாம் 4-5 மணி தான் மதியானம் சாப்பிட வருவேன். இது அவர் தெரியும். மந்திரிகள் ரூம்லேயும் எந்த மந்திரி ரூமில் நிறையா கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஜெயலலிதாவே அந்த அம்மாவே என்ன விட கேட்டாங்க. அப்போ அவங்க கொள்கை பிரச்சனை இருக்கும்போது இந்த மீட்டிங்ஸ்லாம் அவங்க தான் யார் எங்கே பேசுகிறதுன்னு லிஸ்ட் தலைவர் அனுமதியோடு தான், அந்த பவர் அவங்ககிட்ட இருந்தது கொள்ளை உற்சாளர்னால. இப்போ என்கிட்ட விளையாட்டாக சொன்னாங்க, நீங்கள் என்ன இந்த மாவட்டாரெலாம் கேட்டால் யார் வேணும் மீட்டிங்னு கேட்டால் எல்லோரும் உங்களே திருநாகரசு வேணுங்கிறாங்க, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சாப்பிட வந்தாங்கன்னா கூட இருந்தாங்கன்னா சாப்பிட சொல்லுவேன், ஏதாவது வேலை வெட்டி சொன்னாங்கன்னா நானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை, எல்லோரும் லைக் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் தலைவர் வாட்ச் பண்ணுவார். ஸோ இதனாலே ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் தெரியும். நான் மந்திரியாக இருக்கேன், புதுக்கோட்டையில் இருக்கேன், திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, நான் சர்க்கியூட்டஸில் தங்கியிருக்கேன், தலைவர் பேசுகிறாரு. அண்ணன் அண்ணன் சொன்னேன், அண்ணன் அண்ணண்ணா உடனே உனக்கு வேலை தரேன் பார்க்குறியாண்ணாரு. நீங்கள் சொன்ன பார்க்காம என்னென்ன சொல்லுங்க, நான் இளைஞனி செயலாளராக போடலான்ட்டுருக்கேன் அப்படின்னாரு. நன்றி நன்றி. அப்புறம் வந்தோடனே பார்த்தேன். அப்போ நான் இளைஞனில் தான் இருந்தது. இப்போ நான் சொன்னேன், இல்லை இளைஞர் என்ன ஒரு அட்ராக்ஷன் இல்லை, எம்ஜிஆர் இளைஞர்னு உங்கள் பேரை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு. அது என் பேர் வேணாம், அண்ணா இளைஞர்னு வைக்கலாம். அது என்ன கட்சி அண்ணா தானே, அண்ணா திமுகன்னு இருக்குது. அப்புறம் இதுக்கு இளைஞர் நீங்கள் என்ன அண்ணான்னு, நீங்கள் எம்ஜிஆர் தலைவர் உங்கள் பேர் அப்படி பேரை வச்சோம்னா அது அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். எதாவது சொல்ல போகிறாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்களாக வைக்கிறீங்க, நாங்களும் வைக்கிறோம் அப்படின்னு நான் அப்புறம் அறிவிச்சிட்டேன். எம்ஜிஆர் இளைஞரணி என்று பேர் மாற்றப்படுகிறதுன்னு சொல்லி. அது மாதிரி அங்கே யூனிஃபார்ம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த திமுக யூனிஃபார்ம் இருக்க மாதிரி இதுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அங்கங்கே தலைவர் போகிற போது டூரில் வந்து போலீஸ் சிஎம் போனார்னா போலீஸ் சலூட்லாம் அடிப்பாங்க. அப்புறம் வரிசையாக இளைஞன் எழுதியிருப்பேன், அவங்க ஒரு பேரட் அங்கே போய் சலூட் அடிச்சுட்டு போவார். சில மீட்டிங் நான் போவேன், சில மீட்டிங் நான் போவேன்னா அப்புறம் அடுத்த நாள் இங்கே பார்க்கும்போது இப்போ சேலம் போகிறாருன்னு வச்சுங்க, என் இலாக்கா இருந்தால் அப்போல்லாம் வந்து எந்த இலாக்கா மந்திரிகள் சம்மந்தப்பட்டவங்க தான் போவாங்க, எல்லோரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சிஎம் போன டூரு கூட அந்த மாவட்ட மந்திரி, அந்த இலாக்கா மந்திரி, ஏதாவது நிகழ்ச்சியில் அவங்களுடைய மந்திரியுடைய வேலை ஒரு கட்டடமோ அதோ ஏதோ எனக்கு வேலை இருக்க மந்திரியாக இருந்தால் அந்த மந்திரி அவ்வளோதாங்க. 4-5 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. போனாலும் பிடிக்காது அவருக்கு, அது பிடிக்காதுன்னு போக மாட்டோம்ல, அப்புறம் இதுக்கு அவருக்கு பிடிக்காது அப்படி செய்ய முடியும். ஆமாம், பிடிச்சா சில பேர் கூப்பிடுவார், நீ வா அடுத்த அடுத்த வா அப்படின்னு சொன்னால் தான் போகலாம். யாராச்சும் ஒரு சில பேர் அவர் ரொம்ப விரும்பினார், இப்போ என்னையெல்லாம் போகும்போது சொல்லியிருக்காரு, ஏன் வேணால் முடிஞ்சு நான் ஒரு தருமபுரத்தில் ஏதோ நிகழ்ச்சி என் நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னு நான் விரும்புவேன், பரவாயில்ல நீ அடுத்தது வந்துட்டு போ அப்படிம்பார். அது மாதிரி ஒன்று ரெண்டு சொன்னால் போகலாம். ஸோ அப்போது வந்தவுடனே என்ன சொல்லுவார், இது வாழலாம் பார்த்தீங்க
அந்த பேரட் இளைஞரடி ஆள்லாம் பார்த்தீங்க அப்படிம்பாரு. நான் எனக்கு யாருமே ஆள் இல்லை உங்க அப்படின்னு நச்சிருச்சிருந்தேன். எனக்கு என்னென்ன அப்படி நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் அப்படி இல்லையா எங்க சார் நல்லா உற்சாகமாக இருந்தாங்க அப்படி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவார். அது மாதிரி வெளிநாட்டுலாம் நடிப்பிருந்தார். ரெண்டு மூணு தடவை டெப்டி ஸ்பீக்கர் ஆகும்போது கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், மந்திரி ஆகும்போது போயிருந்தேன். அப்போ மக்கள் குரல் பேப்பர் தான் ரொம்ப விரும்பி படிப்பார். மக்கள் குரலும் நியூஸ் டுடே டிஆர்ஆர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நம்ம தலைவருக்கும் தெரியும். ஸோ அதில் எனக்கு யா டிஆர்ஆர் யாமில் பிரியமாக இருப்பார். ஸோ அங்கேருந்து எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரி போய் பார்க்குறோம். இப்போ இந்த புகழூரில் இருக்கிற நியூஸ் பிரிண்ட் காகித ஆலை இருக்குல்ல, அது பெரிய தொழிற்சாலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதுக்கு ஒரு ஒரு அதை அந்த மிஷினரி பார்க்கறதுக்காக நான் அப்போ சேஷாயி விஸ்வநாதன் தான் அதில் சேர்மன் இருந்தார். அவர் அப்போ ராமச்சந்திரன் இண்டஸ்ட்ரீஸ் கட்டியாக இருந்தார். அவர் மூணு நாலு பேர் டீம் போயிருந்தவங்க. போயிட்டு ஒரு 40-50 நாள் நான் அவங்கெல்லாம் அது வேலை முடிச்சு வந்தாங்கன்னா மற்ற நாடுகள்லாம் போயிட்டு கிட்டு வந்தேன். ஸோ அங்கே யாராவது ஒரு அரசியல்வாதியை பார்க்குறோம், ஸ்பீக்கரை பார்க்குறோம், மந்திரியை பார்க்குறோம், ஃபேக்ட்ரி பார்க்குறோம், அந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே அனுப்பினோம்னா அது மக்கள் உள்ள பளிச்சு கலர் ஃபோட்டோவோடு போடுவார். அதை பார்த்து தலைவர் என்ன கழிச்சு அப்போ ஒரு நாளைக்கு கூட ஃபோன் பண்ணுவேன், தலைவர் ஃபோட்டோ பார்த்தீங்க நல்லா இருக்கு அப்படிம்பார். ஸோ அது மாதிரி ஒரு அப்பா கூட அவ்வளோ பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி நிறையா என்கரேஜ் பண்ணுவார். பொதுவாக நானும் இல்லை, பொதுவாக எல்லாருமே நிறையா என்கரேஜ் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ரொம்ப சத்தம் போட்டு தப்பு பண்ணால் கண்டிக்கவும் செய்வார். ஒரு பயமும் இருக்கும் அவர்கிட்ட. அது மாதிரி உங்களை கண்டித்த சம்பவம் ஏதாவது உண்டா? ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகள் உண்டு. அது சும்மா அப்போ சின்ன வயசு தானே, எங்கள் மந்திரிகள் எங்கேயாவது யார் பேர் எங்கள்கிட்ட எங்கேயாவது வெளியே போகிறோம்னு தெரிஞ்சுனா என்ன 5-6 பேர் என்ன போய் கூத்தடிக்கிறீங்களா நீங்களாம் அப்படிம்பார். அதெல்லாம் அது மாதிரி கொஞ்சம் அப்போல்லாம் 30 வயசு அது மாதிரி எங்கள் அவர்த்தில் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. 5-6 பேர் போய் என்ன அங்கே 4-5 பேர் போய் இந்த கேபினட் மீட்டிங் ஓட்டுறீங்க அப்படின்னு அதில் கூட 1-2 பேர் பிடிக்கலன்னு வச்சுங்க அவங்கெல்லாம் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. உனக்கு நீ போய் சேர்ற அதில் அப்படிம்பார். அந்த மாதிரி ஸோ பெருசான அவற்றை ஒன்றும் நிறையா திட்டு வாங்கினதில்லை. எப்பவுமே எனக்கு டிஃபென்சிவாக தான் இருந்திருக்கார். நான் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறது ஜானகியம்மாவுக்கு பிடிக்கலை. அதனால் தலைவர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு ஜானகியம்மா கொஞ்சம் என்னை வந்து அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு. பட் அதே தலைவர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஜானகியம்மா அப்படி வந்தாங்கன்னா நான் கீழே போகும்போது பார்த்து ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு தான் போவேன். மேலே அவர்கிட்ட பேசிட்டுருக்கேன்னு வச்சுங்க, அந்த ரூமில் ஜானகியம்மா திருப்பி வந்தாங்கன்னா அவருக்கு நான் ஜானகியம்மாவை கீழே பார்த்தேன்னா இல்லை அவங்க வேலையை அவ்வளோ கோபமாக இருக்கனால நான் கும்பிட்டேண்ணா கும்பிடாமல் வந்தேண்ணா எனக்கு தெரியாது இல்லையா அவருக்கு. அவன் இப்படி பார்த்து இப்படி அந்த காமிப்பார் அப்படிம்பார். போகிறாங்க கண்ணு பார்த்து பார்த்து நான் ஒன்று அங்கே இன்னொரு கும்பிட்டு போட்டுருவேன். நான் எங்கன்னா கீழே கும்பிட்டேன்னு எதுவும் சொல்லுவானு அந்த அம்மா அவங்க நினச்சிருப்பாங்க என்ன ரெண்டாவது கும்பிட்றான்னு போயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவர் அது எதுக்குன்னா பேச்சப் பண்ணி அவங்க வந்து வருத்தமாக இருக்காங்க. அதனால அவங்க கோபமாக இருக்கிறதுனால நான் கண்டுக்காமல் இருப்பணும் எழுந்திருப்பணும் அப்படின்னு ஒரு கிரேட். ஸோ அதை நான் கும்பிட்டா அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணி பண்ணுவோம் அந்த மாதிரி இருப்பார். கலைஞர் எப்போ முதல் முதல்ல நீங்கள் என்னடியாக சந்திச்சிங்க? கலைஞர் வந்து ரொம்ப தலைவரை காட்டில் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆமாம், நான் வந்து இந்த பாதரக்குடியில் படிச்சுட்டு எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர். அப்போ அது ரொம்ப கிராமம் எங்கள் ஊர். அந்த ஸ்கூலும் அது ஆர்சி நடுநிலை பண்ணி கிறிஸ்டின் ஸ்கூல் அந்த ஏரியாவில் அது 8வது வரைக்கும் இருந்தது. அப்போலாம் ரோடு கூட கிடையாது. நான் வந்து தான் ரோடு போட்டேன் எம்எல்ஏ அனுப்புறது. வயக்காட்டு வயலில் வரப்பு வழியாக போய் கம்மாக்கரையில் போய் எங்கள் ஊர் ஏரி கரையில் போய் அந்த ஊர் ஏரி கரையில் போய் அந்த ஸ்கூலுக்கு போகணும். நடந்தான் போகணும் 8th வரைக்கும். ஸோ கலைஞர் எங்கள் ஊருக்கு அப்போ எம்எல்ஏ அவர் 60s அது. நான் வந்து 6வது 7வது 8வது படிக்கிறேன். அவர் அன்றைக்கி எங்கள் ஊரில் மீட்டிங், திமுக மீட்டிங், கலைஞர் தான் சிறப்பு பேச்சாளர். ஒரு வண்டி ஒரு அம்பாசிடர் அவர் 3 பேர் வந்தாங்க கூட வந்து யார் யார் வந்தாலும் ஞாபகம் இல்லை எனக்கு. பட் அவர் தான் மெயின். ஸ்கூலில் ஆஃப் டே லீவ் விட்டாங்க அதுக்காக. ஸ்கூலில் அது திருவிழா மாதிரி நடக்குதாங்கண்ணா அந்த சின்ன கிராமம். அது இருக்கிற பக்கத்து கிராமங்களில் அதான் ஒரு ஸ்கூலு. அங்கே இருக்க வாத்தியார்லேயே சில பேர் திமுக வாத்தியார்லாம் இருப்பாங்கல்ல. கரெக்ட். அதெல்லாம் அப்போ இன்னும் மத்தியானம் மேலே லீவு, கலைஞர் மீட்டிங்னு லீவ் விட்டாங்க. ஸோ லீவ் விட்ட பிறகு அந்த ஊரில் மீட்டிங் நடக்குது. அப்போது அது எந்த டைம்னு கேட்டிங்கன்னா முத்துராமலிங்கத்தேவர் மேலே கேசஸ் போட்டு வந்துச்சு இல்லையா அந்த பீரியடுக்கு பின்னாடி 50s வந்து 60s அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் காங்கிரஸ் தான் அங்கே இருந்தது. காங்கிரஸில் இருந்து நிறையா பேர் கம்யூனலாக ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் முத்துராமலிங்கத்தேவர் மேலே கேசஸ் வந்து அரசியல்லாம் வந்த பிறகு புதுக்கோட்டை தானே ஜெயிலில் இருந்தார்.
நிறைய காங்கிரஸ்காரங்களே திமுகவுக்கு மாறினாங்க அந்த அந்த பீரியட். அது ஸோ அதை ஒட்டின காலம்னு வச்சுங்களேன், அது எதுக்குன்னா எங்கள் அப்பாவே காங்கிரஸ்காரரு, அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இன்டெரக்டாக எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் தான் ஆளுநர் விட்டு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ அப்போ திமுக கூட்டம் நடந்தது அங்கே, அதுக்கு கலைஞர் வந்தார், லீவ் விட்டு அங்கே வந்து ஒரு இந்த மைத்துனர் அங்கே ஒருத்தர் துரைராஜன் பேர், பக்கத்து ஊர் தான் எனக்கு, ஏன்னா கசின் சிஸ்டர்ட் ஹஸ்பண்ட் அவர். அவர் அப்புறம் எப்பவுமே திமுக, எங்கள் மாமனார் வந்து சொன்னார் இல்லையா, அவர் காங்கிரஸில் நிற்பார். இவர் சொந்தக்காரர் தான், இருந்தாலும் இவர் அவர் எதிர்த்து தான் வேலை பார்ப்பார். அவர் பக்கத்து இன்னொரு ஊர் ராய்க்குடின்னு ஒரு ஊர், துரைராஜன் பேர் அவர் பேர். ஸோ அவர் செயலாளர் அவர். ஸோ அவர் தான் அங்கே அந்த கூட்டம் தலைமையில் நடக்குது. அவர் பையனுக்கு அழகிரின்னு பேர் வச்சார் இந்த கூட்டத்தில். ஸோ அதான் ஃபஸ்ட்டு கூட்டம். கூட்டத்தில் நான் தூரம் நின்று கேட்குறேன், கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஃபஸ்ட். அப்புறம் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறபோது அது 71 தேர்தல், அப்போ சிஎம்மாக இருக்கார் அவர். அப்போ சுற்றுப்பயணம் வர்றார் அவர் தஞ்சாவூர்லேருந்து. அப்போ திருச்சி, திருச்சியில் வந்து மொதல் நாள் முடிச்சுட்டு தங்குறார் செக்யூரிட்டி ஹவுஸில். அப்புறம் நான் அந்த அதராம்பண்ண கல்லூரி மாணவர் தலைவர், அவர் அண்ணாதிமுக, அவர் அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் நண்பர், அவர் வந்து திமுக நகர அதிரை நகர செயலாளர். நாங்கள் 3-4 பேர் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு கலைஞரை கூப்பிட்றதுக்காக போகிறோம். நடுவே ராத்திரி கிளம்பி இப்படியே கிளம்ப 4-5 மணி இருக்கும், அங்கே போய் சேர்றோம். திருச்சிக்கு போயிட்டு அங்கே பைப்பிடலாம் புத்தகத்தெல்லாம் கழுவிட்டு மேலே வந்து அவர் ரெடி ஆகிட்டுருக்காருனாங்க. அவர் எப்படின்னா அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி அவர் அப்படியே புதுக்கோட்டை வழியாக வந்து அரந்தாங்கி போயிட்டு அரந்தாங்கிலேருந்து திருப்பி வந்து பேராவூரணி அப்படியே பட்டுக்கோட்டை மன்னார்குடிக்கு அவர் வர்றதா டூர் இருக்குது. ஸோ பட்டுக்கோட்டிலேருந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு போங்க 10 கிலோமீட்டர், அந்த டைவர்ஷன் வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசிட்டு போங்கிறதுக்காக கூட போகிறோம். மேலே நான் கீழே போய் நிற்கிறோம். அன்பில் தர்மலிங்கம் இப்போ மந்திரி மகேஷ் தாத்தா, அவர் தான் மாவட்ட செயலாளர், அப்படியே கீழே வந்துட்டு இருந்தார். அவர் அவர் ஒரு கிங் மேக்கரில் ராஜா மாதிரி தான் அவர் வந்து ஏரியாவில், பெரிய பவர்ஃபுல் அவர் மன்னை அங்கே தஞ்சாவூரில். ஸோ அவர் வந்துட்டுருக்காரு. அப்போது இவர் முரசொலி மாறன்னாச்சி வந்து மேலே இருக்கார், அவர் ஒரு ரூமில் தலைவர் ஒரு ரூமு, நடுவர் ஹாலு சர்க்கியூட் ஹவுஸில், இன்னொரு ரூமில் அவர் இருக்கார். அவர் மேலே இருந்தார், இவர் மேலே போனார், எங்களை பார்த்தோன்னே எங்களையும் கூட்டி போனார். இந்த நகர செயலாளர் போய் சொன்னார் நாங்கள் வந்துருக்கோன்னொன்று. ஒரு அன்பில் எங்களை கூட்டிகிட்டு சர்க்கியூட் ஹவுஸில் போனோம். நாங்கள் மாறன்னு வந்தார், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தலைவர் கிளம்பிய வழியாக வந்துட்டார். அந்த ஒன்று நாங்கள் முடிவாக சொன்னோம், அது மாதிரி மாணவர்கள் தலைவர்கள் வந்திருக்கோம், அது மாதிரி நகர தலைவர் சொன்னார் மீட்டிங். காலைல பேப்பர் பார்த்தீங்களான்னாரு. அன்றைக்கி பேப்பரில் தினத்தந்தியில் வந்து கலைஞர் வந்து ரத்த வாந்தி எடுத்தார், பேசி பேசி தொண்டை புண்ணாகி ரத்த வாந்தி எடுத்தாருங்கிறது தான் உடனே எட்டுக்காலை பற்றியே பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தோம். தொண்டை புண்ணாக இருக்குது, டூர் போக தான் போகணும், வெற்றி விழாவுக்கு வரேன் போங்க அப்படின்னா 2 நிமிஷம் பேசிட்டு அப்படியே பக்கத்தில் நின்று ஒரு ஏன் கிளம்பி போயிட்டார். அவர் தான் பக்கத்தில் நின்று ஒரு பேசி பார்த்தது. ஸோ அதுக்கு பிறகு அப்புறம் 77 எம்எல்ஏ ஆனப்பறம் தான் நேரம் எம்எல்ஏ ஆனப்பறம் அப்புறம் நான் துணை சபையை நான் தான் நடத்துவேன், நடத்திட்டுருப்பேன். அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சர். அப்போ ரொம்ப க்ளோஸாக பார்க்குறது, யார் யார்த்த யார் எத்தனை பேர் யாருக்கு பேசுறதுக்குன்னு வருவார், பக்கத்தில் நிற்பார் பேசுவார். கல்யாணத்துக்கு எனக்கு அப்புறம் 78 கல்யாணத்துக்கு ஒரு தலைவர் தலைமையில் கலைவாணத்தில் கல்யாணம். உங்கள் கல்யாணத்து கலைஞர்ந்து தான் மிகப்பெரிய. ஆமாம், அது ஆமாம், நான் துணை சேவை இருந்ததுனால அங்கே அப்போ அடிக்கடி பார்த்து மனம் சொல்லுவோம் பேசுவோம் ஒரு பழக்கம் இருந்ததுனால. ஸோ அது வந்து கல்யாணத்துக்கு வந்து பத்திரிகை கொடுக்குறதா, வீட்டில் போய் கொடுக்க முடியாது, வீட்டில் போய் கொடுக்குறதா தலைவர் கேட்கணும். தலைவர்கிட்ட எப்படி அவருக்கு போய் கொடுக்குறன்னு எப்படின்னு கேட்டால் அவர் என்ன நினைப்பார்னு தெரியாது இல்லையா. ஸோ நானே ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் அந்த திடீர்னு பண்ணிவிடுவேன் எதையாவது. அது சாதகமாக அதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் சரி கொடுப்போம். இப்போ என்ன, நம்ம டெப்டி ஸ்பீக்கராக இருக்கோம், எதிர்த்து தலைவராக இருக்கார், கொடுக்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். என்ன பத்திரிகையோட கொடுக்க நாளை கேட்டார்னா கரெக்ட் கொடுப்போம் அப்படி என்ன இருக்குது, வீட்டுக்காக போகிறோம் வழியில் தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த வராண்டாவில் இப்படி வரும்போது பார்த்து கொடுத்தேன். இன்னும் ஏன் கல்யாணம் எனக்கு வந்துருங்கண்ணா, இன்னையா வராண்டாவில் மறித்து கொடுக்குறீர் அப்படின்னாரு. சரிங்களா, வீட்டுக்கு வரலன்னா ஆசைன்னா முடியலைண்ணா அப்படின்னு பார்க்குறேன்யா அப்படின்னு அப்படின்ட்டு போனார். கரெக்டாக தலைவர் வந்து தலையை எடுத்து கொடுத்து வாழ்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து வண்டி வந்துருச்சுருந்தாங்க. பட் அப்படியே ரோட்டில் அப்படியே விட்டார், அண்ணா தலைவரைக்கும் ரோட்டில் விட்டு திருப்பி அவர் தலைவர் பேசிட்டு போனோடனே திருப்பி உள்ளே வந்து மைக் எடுத்து வைங்க யாருன்னு சொல்லி மைக் வைக்க சொல்லி மைக்கில் வாழ்த்தி பேசிட்டு போனார். ஸோ அதுக்கு ஒரு காரணம், நான் டெப்டி ஸ்பீக்கரும் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பேலன்ஸாக சில நேரங்களில் சட்டசபையில் வந்து ஒரு தடவை அவருக்கும் ஜிஆர் எட்மண்டு உணவு அமைச்சராக இருந்தார், அவருக்கும் ஒரு சில டிஸ்கஷன்
நான் சபை நடத்திட்டுருக்கேன். இப்போ அசம்பிளி ரூல்ஸ் சொன்னதில் இது ஒன்று கலைஞர் கோட் பண்ணார், அது தப்புன்னு அவர் எட்மண்டு டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்தார். ரெண்டு கலசார வாதம், நான் முடிவு சொல்லணும், நான் வந்து கலைஞர் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டேன்னா அவர் சொன்னது சரியானாலும் அவர் சொன்னது சரி நீங்கள் உட்காருங்க அமைச்சர்னு சொல்லிட்டேன். சாயங்காலம் பேப்பரில் மாநில வந்து துணை சபாநாயகர் உணவு அமைச்சர் மோதல்னு போட்டாங்க தலைமை செய்தியை மாநில பேப்பர். ரெண்டு பேருக்கு மோதல், உணவு அமைச்சர் துணை சபாநாயகர் மோதல். தலைவர் சாயங்காலம் 6-7 மணிக்கு பேப்பர் வந்தோடனே தலைவர் வீட்டிலேருந்து ஃபோன் பதறிட்டு பயந்துட்டேன். நடக்க போகுது என்ன சொல்ல போகிறா தள்ளி அப்படின்னு எடுத்து என்ன என்ன பேப்பர் பார்த்தேன். ஆமாண்ணே எட்மண்டு வந்து வக்கீல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் நான், அவரும் துணை சபராக இருந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு அப்படி அப்படி என்ன அவர் தப்புன்னு எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டார். உண்மையிலே சொன்னது தப்புன்னு அப்படின்னு தப்பாக சொன்னார். நீங்கள் தானே சபையை நடத்தும்போது நியூட்ரலாக நடத்தணுன்னீங்க. நீங்கள் ஏதாவது கட்சி சம்மந்தமான விஷயம்னா நான் கட்சிக்கு சப்போர்ட் செஞ்சுருப்பேன். அசம்பிளி ரூல் சம்மந்தமான பிரச்சனை தான் அது, பார்ட்டிக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதனால் ரெண்டு பேரும் ஒரு விதியில் அவர் இதை சொன்னார், அவர் இன்டர்பிரிட்டேஷனில் தப்பாக இருந்ததுனால அப்படி சொன்னேன்னு அப்படின்னு சொன்னேன். ஓகே பரவாயில்ல வெரி குட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். அப்புறம் அடுத்த நாள் ஏற்பாடு சபை நடத்தும்போது நீங்கள் கட்சிக்காரன் தான், பதினாறு வருடத்துல கட்சிக்காரங்க தான், அதில் மேலே நடத்தும்போது ப்ரெஸ் இருக்காங்க, பப்ளிக் பார்க்குறாங்க, இப்போ விசிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ மேலே இருக்கும்போது பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். திட் இஸ் ரைட் ஆட்டிடியூடு, கரெக்டு தான் அப்படிம்பர். உங்கள் திருமணத்துக்கு கலைஞர் வந்ததை பற்றி எம்ஜிஆர் ஏதாவது சொன்னாரா? கேட்டார், அடுத்த நாள் பார்க்க முடிஞ்சார். என்ன கலைஞர் வந்தார் போட்டுருக்கு அப்படின்னு கேட்டார். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஆமாண்ணே வராண்டால வச்சு பத்திரிகை கொடுத்தேன், வீட்டுக்கு போகலேன்னு சொல்ல முடியல, வராண்டால தான் பார்த்து கொடுத்தேன், வந்துட்டாருன்னு வரமாட்டார் நினச்சேன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல அது ரெண்டு மூணு நிகழ்ச்சி அவரோட கலைஞர் நாங்கள் நான் மந்திரியாக இருக்கும்போது புதுக்கோட்டையில் சுந்தரராஜன் எனக்கு முன்னாடி எம்பியாக இருந்தார். அப்போ திருமயத்தில் அவர் எம்எல்ஏ, அவருக்கு எம்எல்ஏ தான் கல்யாணம், அது 80க்கு பின்னாடி நடக்குது அவர் கல்யாணம். அப்போ வந்து ஆர் வி சாமிநாதன் சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கார், சிவகங்கை மினிஸ்டராக இருக்கார், காங்கிரஸ் தலைவர் இந்திரா காங்கிரஸ் அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து அந்த நேரத்தில் இவர் எம்எல்ஏ அவர் கல்யாணம் நடக்குது கலைஞர் தலைமையில். அப்போ இந்த 80 வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி போட்ட நேரம், கூட்டணி போட்டு தலைவர் தனியார் ஜெயிச்சு வர்றார். அவர் எம்எல்ஏ ஆட்சி கலைச்ச உடனே ஆட்சி கலைச்சது இந்திரா காந்தி தானே கலைச்சாங்க, கலைச்சிட்டு காங்கிரஸும் திமுகவும் இந்த 80 எம்பியில் ஜெயித்த உடனே ஆட்சியை கலைச்சாங்க, எம்எல்ஏலையும் கூட்டணி போட்டு ஜெயித்தாங்க. பட் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்துட்டு அங்கே மந்திரி ஆகிட்டோம். அவர் கல்யாணம் நடக்குது ஆர்விஎஸ் தலைமையில் நடக்குது, கலைஞர் தலைமையில் ஆர்விஎஸ் முன்னிலையில் தான் நடக்குது. நான் லோக்கலில் அந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட மந்திரி, அந்த பொண்ணு என் ஒரு அரந்தாங்கி பக்கம் வேறு சுந்தரராஜ் கல்யாணம் பண்ணுறது அரந்தாங்கி தொகுதி பொண்ணு, அது அந்த ஃபேமிலி எனக்கு வேண்டிய ஃபேமிலி. இதை பற்றி கொடுத்த நான் எப்படி தலைவர்கிட்ட போய் கேட்கவும் முடியாது, கலைஞர் தலைமையில் நடக்குது நான் போகிறேன்னு கேட்டு ஒருவேளை போகணுங்கிட்டார்னா அப்புறம் போக முடியாது. போகாமல் இருந்தால் எனக்கு நல்லா இருக்காது, என் மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கல்யாணம், பொண்ணு என் அரந்தாங்கி தொகுதியை சேர்ந்தவங்க, எல்லாம் கம்பெனியில் எல்லாம் ஒரே அந்த எல்லாம் கொடுத்த எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாருமே பல வகையில் நமக்கு வந்து அது போகலைன்னா அது ஒரு மைனஸ் ஆகும். சரி போவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நான் சொன்ன சில நேரத்தில் இப்படி முடிவெடுத்துருவேன் அப்படி போவான்னு போயிட்டு அந்த கல்யாணத்தில் பேர் சொல்லிட்டாப்ல. ஆர்விஎஸ் நல்லா இருப்பார், அவர் பின்னாடி வந்து இறக்கும்போது கூட நான் அந்த டெத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே இறங்கலாம் பேசிட்டுலாம் வந்தேன். பெரிய மனுஷங்க மாமனாருக்கெல்லாம் வேண்டியவர், அவர் காங்கிரஸுக்காரர் தானே, அதனால் என்கிட்ட நல்லா பிரியமாக இருப்பார். ஸோ என்ன போன உடனே நீங்களும் பேசுங்கன்னாங்க, நானும் வேதா அவர் பேசினார், நான் பேசினேன், அவர் பேசினார், கலைஞர் பேசினார். அப்போ நான் பேசும்போது ஏதாவது அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் எம்எல்ஏ கல்யாணம், கூட்டணி கட்சி தலைவர் அவர் ஏதாவது ஒன்று தலைவர் பொதுவாக பேசுகிற மாதிரி ஏதாவது பேசி விட்டு நானும் அந்த மேடையில் அதிமுக ஆட்சியை திட்டியோ எம்ஜிஆரை திட்டியோ பேசி நானும் அதில் உட்கார்ந்து கலைஞர் பேசினப்பறம் நான் பேச முடியாது. அவர் பேசுகிறதுக்கு முந்தைய எந்திரிச்சும் போக முடியாது, அது நாகரிகமாகவும் இருக்காது. ஸோ எனக்கு என்னடான்னு நம்ம தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலையில் எப்படி இதை யோசிச்சுட்டே இருந்தேன். பேசும்போது லைட்டாக நான் அப்படியே சொன்னேன், இந்த மாதிரி இது கூட்டணி கல்யாணம், இந்த மாதிரி பொண்ணு வரந்தாங்கி வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தலைவர் எனக்கு பின்னாடி தலைவர் வாழ்த்து பேச போகிறாரு, எனக்கு சங்கடம் வராமல் பேசுவார்னு நினைக்கிறேன் கோரிக்கை அப்படின்னு லேசாக தான் சொன்னேன், கோடு போடுற மாதிரி. இது மாதிரி எனக்கு வந்து அவர் பேசுறதுக்கு முந்தைய நான் வந்து எழுந்திரிச்சு போனாலும் மரியாதையாக இருக்காது, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன்.
அதனால் எனக்கு எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது சங்கடம் வந்துடாமல் அளவுக்கு தலைவர் பேசுவார்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசாக சொன்னேன். அவர் அப்படியே நான் சொன்னதை அப்படியே அதை கோட் பண்ணி கல்யாணத்தில் இது மாதிரி சொன்னார். நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம், நான் அது மாதிரி இங்கே தான் தெரியாத ஆள் கிடையாது. ஆமாம், எனக்கு தெரியும். அவர் எம்ஜிஆர் நண்பர், எம்ஜிஆர் முதலமைச்சர், அவர் மந்திரி, நாங்கள் எதிர்கட்சி, அவர் நானும் ஆர்பிஎஸும், அவர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் நான் மக்களை மட்டும் வாழ்த்து வேண்டிய தவிர இங்கே ஒன்றும் அரசியல் பேச போவதில்லை அப்படின்னு பேசி, ஒன்றும் அரசியல் ஒன்றும் பேசலை, தலைவரை பற்றி பேசலை, எந்த விமர்சனமும் இல்லை. பொதுவாக சுந்தராஜை பற்றி வாழ்த்து பேசிட்டு ஒன்றும் அப்படி அது இது அந்த மாதிரி சுப்ரா பேசிட்டு வந்தார். அது மாதிரி மாதிரி ஒரு இங்கிதம், அவ்வளோ பெரிய கிரேட் லீடர், நாம் சொன்னதை காதலே வாங்கிக்கிறாமல் அவர் பாட்டுக்கு நினைக்கிறது பேசிட்டு போகலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கடைசி ஸ்பீக்கருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? ரெண்டாவது அவர் பெரிய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவர் அவர் என்ன என்ன பேசுறது நம்ம. ஸோ அது மாதிரி ஒரு சென்சிட்டிவாக வந்து மற்றவங்களை முயற்சி. எம்ஜிஆர் முதலமைச்சரானதுக்கு பின்னால் திமுகவையும் அதிமுகவையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது. பட்நாயக் தான் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். எதனால் அந்த முயற்சி ஈடேறல? ரெண்டு பேருமே முதல்ல கலைஞர் இன்ட்ரெஸ்டாக இருந்தார், ஒத்துக்கிட்டார். பட்நாயக்காவும் எல்லாம் வந்து அந்த டீம் வந்து பேசும்போது கலைஞரோட அவங்களுக்குள்ள நெருக்கமான பழக்கத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு எது சொல்ல முடியும்? ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப சூப்பர். ஜெயலலிதாங்க எனக்கு ரெண்டு மூணு தடவை சண்டை மாறி மாறி வந்து நான் உங்களுக்கு திருப்பி என்னை கூப்பிட்ருப்பாங்க, அங்கே போய் சேருவேன். அப்போது அந்த அந்த பீரியடில் ரெண்டு பேருக்கு அடிக்கடி வாதங்கள் வரும். நிறைய ஈவினிங் பேப்பர்லாம் கருணாநிதி முதலமைச்சர் மோதல் தான் வரும்.